श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद् वेदांत देशिकर् அவருடைய வைபவத்தை இன்று தொடர்ந்து காண்போம். இப்படி திரும்பி வந்ததும் தம்மை இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களில் பிரவர்த்திக்கும்படி நியமித்திருந்த ஸ்ரீ தெய்வநாயகனை அனுபவித்து அவர் விஷயமாக ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்தில் என்னும் ஸ்தோத்திரத்தை அருள் செய்தார். இந்த அனுபவம் முதிர்ந்து ஆழ்வாருக்கு போலே பக்தி சிங்காரமாக பரிணமிக்க ஸ்ரீ தெய்வநாயகனை தம்முடைய பர்த்தாவாக பாவித்து தாம் நாயிகா பாவத்தை இழந்து தானான தன்மையை மறந்து அருகில் இருக்கும் திரு தாயா தோழி முதலியவர்கள் இவருடைய தசையை விண்ணப்பம் செய்யும்படி நின்ற ஸ்திதியை மும்மணிக்கோவை பந்துப்பா கழல்பா அம்மானைப்பா ஊசல்பா ஏசல்பா என்னும் பிரபந்தங்களில் அருளி செய்தார். இப்படி இந்த பிரபந்தங்களெல்லாம் ஸ்ரீ தெய்வநாயகனுடைய நியமனத்தினால் அருளி செய்யப்பட்டவை என்னும் அர்த்தத்தை சுவாமி தாமே அருளி செய்திருப்பது மேலே நிரூபிக்கப்படும். இந்த க்ஷேத்திரத்தில் அச்சாரூபம் கொண்டெழுந்திருக்கும் ஸ்ரீ கோபாலனை அனுபவித்து அவர் விஷயமாக ஸ்ரீ கோபால விம்சதி என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். ஸ்ரீ ஹேமாப்ஜநாயகியை சேவித்து அவள் விஷயமாக ஸ்ரீஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இப்படி ஸ்தோத்ராதிகளை அருளி செய்து கொண்டு சம்பிரதாய பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கிற நாளில் ஒரு திருவேடர் பரித்திருநாளில் ஸ்ரீ பரகாலன் நெம்பெருமானுடைய திருவாபரணங்களை கிரகணம் செய்தருளிய ஐதீகியத்தை அர்ச்சாரூபத்திலும் உற்சவமாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சில பரமைகாந்திகள் சுவாமியை அணுகி இது சாஸ்திர விருத்தமானதென்றோ, இதை நாம் ஒரு உற்சவமாக செய்வது உச்சிதமாகுமோ என்று கேட்க சுவாமியும் இவ்விஷயத்தில் சாஸ்திரம் இருக்கும் பிரகாரத்தை எடுத்து காட்டி இது எல்லோருக்கும் உபயோகப்படுமாறு ஸ்ரீ ஸ்தேயாவிரோதம் என்னும் ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். இப்படி சிறகாலம் திருவகேந்திரபுரத்தில் இருந்துவிட்டு மற்ற திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் செய்துள்ள வேண்டும் என்ற திருவுள்ளம் பற்றி ஸ்ரீ தெய்வநாயகனுடைய நியமனம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். நடுநாட்டு திருப்பதிகள் மற்றொன்றும் நம் சம்பிரதாயத்திற்கு விசேஷ உபாரர்களான முதலாழ்வார்களுக்கு சேவை சாதித்து அவர்களை அணுகித்தலங்க எம்பெருமான் சேவை சாதிக்கிற க்ஷேத்திரமான திருக்கோவலூரில் ஆயனாரை திருவடி தொழில் நிற்கும் பொழுது திரிவிக்ரமாவதார வட்டாந்தமும் முதலாழ்வார்களை அனுகிரகித்த பிரகாரமும் மனுசுந்தான விஷயமாக அவற்றை நிரூபித்து ஸ்ரீ தேகலீச ஸ்துதி என்னும் ஸ்தோத்தை அருளி செய்தார். இங்கு சிலர் சுவாமியை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அசாதாரணமான திருவித சின்னையை பற்றி சில சந்தேகங்கள் கேட்க அந்த சந்தேகங்களையும் இருவிஷயமாக மற்றும் உண்டாகக்கூடிய சந்தேகங்களையும் பூர்வபோக்ஷமாக குரோடீகாரம் செய்தருளி அவற்றிற்கெல்லாம் விஸ்தாரமாக சமாதானம் நிரூபித்தருளி ஸ்ரீ சச்சத்திர ரதிக்ஷை என்னும் ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். காஞ்சிபுரத்திற்கு ஆயனாரை திருவடித்தொழுது காஞ்சிபுரம் எழுந்தொருளி அங்கே ஸ்ரீ பேரொருளாளை அனுபவித்து அவர் விஷயமாக ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தின் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இங்கு சிறகாலம் எழுந்தருளி இருந்து சித்தாந்த பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய சித்தாந்தார்த்தங்களை எல்லோரும் சுலபமாக அறிந்து கொள்வதற்காக அடைக்கலப்பத்து அர்த்தபஞ்சகம் ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி பன்னிரு நாமம் என்னும் பிரபந்தங்களை அருளி செய்தார். அருகாமையிலுள்ள திவ்ய தேச தெம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்தருளி அவர்களுடைய விஷயமாக ஸ்ரீ சரணாகதி தீபிகை ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் ஸ்ரீ வேகாசேது ஸ்துதி ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கு அசாதாரணமான ஸ்ரீமன் நியாச வித்தியையில் பொருள்களை சுருகமாக அனுசந்திக்கும் பொருட்டு ஸ்ரீ நியாச தசகம் என்னும் ஒரு ஸ்தோத்திரத்தை சங்கிரகித்தருளினார். ரகசியத்திரயங்களினால் பிரதிபாதிக்கப்படும் அர்த்த விசேஷங்களை சுலபமாய் அனுசந்திப்பதற்காக சிறு சிறு ரகசியங்களாக நிரூபித்தருள திருவள்ளம் பற்றி ஸ்ரீ சத்சம்பிரதாய பரிசுத்தி ஸ்ரீ சத்வ தத்துவ பதவி ஸ்ரீ ரகசிய பதவி ஸ்ரீ தத்துவ நவநீதம் என்னும் ரகசிய கிரந்தங்களை அருளி செய்தார். இப்படி எழுந்திருக்கும்போது அப்புள்ளார் குமாரத்தியான புண்டரீகாட்சருடைய தேவிக்கு ஒரு புத்திரன் பிறக்க புண்டரீகாட்சர் வெளியூரில் இருந்தமையினால் சுவாமி அக்குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் என்னும் நாமகரணம் செய்து ரக்ஷார்த்தமாக திருவிழச்சின்னையும் பிரசாதித்தருளினார். வடதேசத்தில் சிஷ்யரான ஒரு ராயனிடம் இருக்கும்பொழுது இந்த சம்பவத்தை கேட்டு அவர் உடனே திரும்ப வேண்டும் என்று ராயனிடம் விடைபெற்று மறுநாள் காலையில் புறப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்துவிட்டு இரவு சயனித்திருக்கும்போது எம்பெருமானார் ஆராதித்து வந்த ஹயக்ரீவனுடைய அர்ச்சா விக்கிரகம் பில்லானுக்கு அவரால் கொடுக்கப்பட்டதாய் புண்டரீகாட்சருடைய ஆராதனத்தில் இருந்தவர் அவருடைய சொப்னத்திலே தோன்றி நீர் உம்முடைய ஆராதனமாகிய என்னை ஸ்ரீ தேசிகனம் நெருந்தொழி பண்ணி கொடுத்து விடும் என்று நியமித்தருளி அப்படியே ராயனுக்கும் சொப்னத்தில் நியமித்தார். ராயனும்
மறுநாள் காலை ராஜமரியாதைகளுடன் காஞ்சிக்கு வந்து விக்கிரகத்தை அனுப்பி வைத்தான். சுவாமிக்கும் அப்படியே சொப்பனமானபடியினாலே சுவாமியும் எதிர் சென்று நமஸ்காராதிகளை பண்ணி அதை பெற்று ஏற்கனவே வைந்தேயன் பிரசாதி தொடர்பிய மூர்த்தியுடனே சேர்த்து வைத்து இரண்டு மூர்த்திகளுக்கும் திருவாராதனம் பண்ணி வந்தார். இந்த இரண்டு மூர்த்திகளும் சுவாமி தம்மாலேயே சில்பி ராஜனை ஜெயிப்பதற்காக ஏறி அருள பண்ணப்பட்ட சுவாமியின் அர்ச்சா விக்கிரகத்துடன் திருவகேந்திரபுரத்தில் திருப்பதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன என்று பெரியோர்களும் சொல்லுவார்கள். இப்படி காஞ்சியில் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டு எழுந்திருக்கும் போது வடநாட்டு திருப்பதி எம்பெருமான்களை மங்களாசாதனம் திருவள்ளம் பற்றி காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவேங்கடம் சென்று அங்கு ஸ்ரீ திருவேங்கடமுடையானை சேவித்து அவர் அர்ச்சாரூபத்தை சேவித்தார்கள். சாதித்தருளும் கிருபையின் காரியமாகினால் அந்த தயாதேவியின் விஷயமாய் ஸ்ரீ தயா சதகம் என்னும் ஸ்தோத்திரத்தை அருள் செய்தார். திருவேங்கடமுடையான் நியமிக்கப்பட்டு அங்கேயே சம்பிரதாய பிரவாதம் செய்து கொண்டிருக்கும் போது ரகசிய நவநீதம் என்னும் கிரந்தத்தை அருள் செய்தார். அங்கிருந்து புறப்பட்டு கலியனுடைய மங்களாசாதன கிரமத்தை பின்பற்றி திருவதரி, திரு நைமிஷாரண்யம், திரு சாலக்கிராமம், திருவயோத்தியை, திரு வடமதுரை, அகோபிலம், திரு எவ்வூர், திருவிடவெந்தை முதலிய திவ்ய தேச தெம்பெருமான்களை சேவித்து விட்டு மீண்டும் காஞ்சி கலந்துருளி சம்பிரதாயம் பிரவாசம் செய்து வந்தார். இப்படி இங்கு எழுந்திருக்கும் பொழுது ஸ்ரீ தேவாதிராஜன் இவரை அனுகிரகித்த உள்ளம் பற்றி இவருடைய சொப்பனத்தில் தோன்றி நாமே உமக்கு புத்திரராய் அவதரிக்க சங்கல்பித்திருக்கிறோம் என்று செய்தார். சுவாமியும் தன்யோஸ்மி என்று அந்த நியமனத்தை சிரசா வகிக்க நலநாம சம்வத்சரம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஒரு திருக்குமாரர் அவதரித்தருள அவருக்கு வரதாச்சாரியர் என்று திருநாமம் சாற்றி யுக்த காலத்திலே உபநயனாதிகளை செய்வித்து வேதாந்த காலக்ஷேபாதிகளும் செய்து வைத்தார். ஒரு சமயத்தில் ஸ்ரீ தேவராஜனுடைய உற்சவத்தில் சில பிரதிவாதிகள் வந்து தங்களை வாதத்தில் ஜெயித்தால் அல்லது மேல் உற்சவாதிகளை நடத்தக்கூடாது என்று நிர்பந்திக்க அவர்களை அப்பொழுதே வாதத்தில் ஜெயித்து உற்சவத்தை நிர்விக்னமாய் நடத்தி வைக்க எம்பெருமானும் போர உகந்து இவருக்கு திருமாலை திருப்பரிவட்டம் திருவள்ளுவேலி பிரசாதித்து இவரை இவருடைய திருமாலிகளுக்கு தம்முடைய திருச்சின்ன வாத்திய மரியாதையுடன் அனுப்பி வைக்கும்படி நியமித்தருளினான். சுவாமியும் அந்த திருச்சின்னத்தின் ஒளி திருமந்திராதிகளின் அர்த்த விசேஷங்களை உத்கோஷிப்பதாக திருவுள்ளம் பற்றி அதை திருச்சின்ன மாலை என்னும் ஒரு பிரபந்தமாக அருளி செய்தார். ஒரு மாயி சன்னியாசி சுவாமியை வாதத்தில் வெல்ல முடியாமல் தன் மந்திரசக்தியினால் ஜெயிக்கலாம் என்று கொண்டு சுவாமி தம்முடைய திருமாளிகையில் சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருக்கும் போது அருகிலுள்ள ஒரு குளத்தில் மூழ்கி ஜலத்தை குடித்து அது சுவாமியின் திருவயிற்றில் புகரும்படியாக செய்துவிட்டான். சுவாமி தம் உதரம் பெருகுவதை பார்த்து அதன் காரணத்தை தம்முடைய திவ்ய சக்தியால் அறிந்து அருகாமையிலுள்ள ஒரு தூணை கீற அதிலிருந்து ஜலம் பெருக ஆரம்பித்தது. சிஷ்யர்கள் இது என்ன என்று கேட்டு கொண்டிருக்கும் போது தன் மந்திரத்தின் சக்தி என்ன ஆயிற்று என்று பார்க்க வந்தவன் தான் தோத்து விட்டதை பார்த்து சுவாமியின் சக்தியில் ஈடுபட்டவனாய் அபசார க்ஷமாபணம் செய்துவிட்டு போனான். இப்படி சுவாமி காஞ்சியில் எழுந்திருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் அத்வைத மத வித்வான்கள் வந்து வாதத்திற்கு அழைக்க அங்கிருந்த முதலிகள் சுவாமியின் பெருமை அறிந்தவர்களாயினால் தாங்கள் தேரில் வந்து செய்யவும் போகாமல் ரங்கநாதனுடைய நியமத்தை சுவாமிக்கு அனுப்பி வைத்தார்கள். சுவாமியும் உடனே புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்து திருவரங்கத் தெம்பெருமானை திருவடி தொழுது பகவத்யான சோபானம் என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். வாதத்திற்கு அழைத்த வித்வான்களுடன் ஏழு நாள் தர்க்கம் செய்து அவர்களை தோற்கடித்தார். அப்பொழுது தாம் அருளி செய்த வாத தோரணைகளை சங்கிரகித்து சததூஷணி என்னும் ஓர் கிரந்தமாக வெளியிட்டருளினார். ஸ்ரீ ரங்கநாதம் போர உகந்து இவருக்கு விசேஷ மரியாதையை பிரசாதித்தருளி இதுவரை வேறு ஒருவருக்கும் கிட்டாததாய் எம்பெருமான் தனக்கு அசாதாரணமாக வைத்திருந்த வேதாந்தாச்சாரிய என்கிற விருதை அனுகிரகித்தான். ஸ்ரீ ரங்கநாச்சியாரும் மிகவும் பிரீதியடைந்து சர்வதந்திர சுதந்திரர் என்கிற விருதை அளித்து ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளிருந்து சித்தாந்த பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கும்படி நியமித்தருளினான். இப்படி ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கும் பொழுது அருகில் அச்சாரூபத்தில் சேவை சாதித்தருள தசாவதார எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்து அவர்கள் விஷயமாய் தசாவதார ஸ்தோத்திரம் அருளி செய்தார். எம்பெருமானார் இவருடைய சொப்னத்தில் தோன்றி தாம் அருளி செய்த கிரந்தங்களுக்கு வியாக்கியானமிட்டு தம் திருவுள்ள கருத்தை வெளியிடும்படி நியமித்துள்ளார். இதன் விஷயமாகவே இன்றளவும் ஸ்ரீமத் அகோபில மடத்தில் உதவியர் காலையிலே கோட்டியில் ஆனவுடனே தசாவதார ஸ்தோத்திரத்தை அனுஷ்டிப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த நியமனத்தை தலை கட்டுவதற்காகவே அதிகரண தர்ப்பணம், நிக்ஷேப ரக்ஷை, பாஞ்சராத்திர ரக்ஷை, நியாய பரிசுத்தி, தத்துவ முக்தா கலாபம், அதற்கு வியாக்கியானமாக சர்வார்த்த சித்தி,
शेश्वर मीमांसे मीमांसा पादुकै गीता पाश्य तात्पर्य चंद्रिकै गीतार्थ संग्रह रक्षै गीतार्थ संग्रहम न्याय सिद्धांचनम न्यास तिलकम तत्व मातृकै रहस्य मातृकै तत्व संदेशम रहस्य संदेशम रहस्य संदेश विवरणम सुभाषित नीवि तत्वरत्नावली तत्वरत्नावली प्रतिपाद्य संग्रहम वादित्रय कंठनम भूस्तुति वेदार्थ संग्रह व्याख्यानम एन्नुम ग्रंथंगलै अरुलि चेदार इप्पडि श्रीरंगत्तिले संप्रदाय प्रवाचनम सेइदु तम्मै आश्रयित्तवर्गलुक्कु कालक्षेपादिगल सोल्लिक्कोंडिरुक्किर कालत्तिल तमक्कु इव्वळवु पेरुमैगल किट्टिनदक्कु मूल कारणमानवरुम தம்மை அனுகிரகித்தல்வதற்காகவே முந்தி வந்து உறைந்திருக்குமவரான அரியவர்க்கு மெய்யன் திருவடி வாரத்தில் மீண்டும் கொஞ்சகாலம் வசிக்க திருவுள்ளம் பத்தி ரங்கநாதருடைய நியமனம் பெற்று திருவகேந்திரபுரம் வந்து சேர்ந்தார். இங்கு முன்போல் சம்பிரதாய பிரவசனம் செய்து கொண்டு விசேஷ வைபவத்துடனே எழுந்திருக்கும் காலத்தில் பரமதஸ்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்து தங்களுடன் வாதம் செய்ய அழைத்தார்கள். சுவாமியும் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே தங்கள் மாத கொள்கைகளை கூற வேண்டும் என்றும் தாமும் ஒவ்வொன்றாகவே பதில் கூறி நிரசிப்போம் என்றும் ஏற்பாடு செய்து கொண்டு அவர்களே தாங்கள் தோற்றோம் என்று ஒப்புக்கொள்ளும்படி நிரசித்தருளினார். அவர்கள் கூறிய கட்சிகளையும் அவற்றை நிராகரித்த படிகளையும் பரமபதவங்கம் என்று ஒரு கிரந்தமாக அருளிச் செய்திருக்கிறார். இப்படி எதிர்த்து வந்த வாதிகள் எல்லோரையும் ஒருவராகவே நிரசித்தருளின சக்தி விசேஷத்தை வெளிப்படுத்துவதற்காகவே தேவநாதன் இவருக்கு கவிதார்க்கிய சிம்மம் என்னும் விருதை பிரசாதித்தருளினான். இங்கு எழுந்தருளி சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் ஸ்ரீ கருட தண்டகம் ஸ்ரீ கருட பஞ்சாசத்து ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ஸ்ரீ மகாவீர வைபவ ஸ்தோத்திரம் ஈசாவாஸ்யோபனிஷத் பாஷ்யம் ஸ்ரீ அச்சுத சதகம் ஸ்ரீ நவமணி மாலை என்னும் கிரந்தங்களை அருளி செய்தருளினார். இப்படி ஐந்து மாணவர்கள் எழுந்திருக்கும் பொழுது ஒரு கொத்தன் வந்து நீர் சர்வதந்திர சுதந்திரராகில் ஒரு கிணறு நிர்மாணம் செய்யும் என நிர்பந்திக்க சுவாமியும் இது முன்பு தோற்றவாதிகளின் கிருத்திரிமம் என்று அறிந்து ஒரு கிணற்றை நிர்மாணம் செய்தார். இது இன்றும் சுரக்ஷிதமாயிருக்கிறது. இப்படி தாம் ஸ்தோத்ராதிகள் அருளி செய்தது ஸ்ரீ தேவநாதருடைய நியமனத்தை நிறைவேற்றுவதற்காக என்று நவமணி மாலையின் இறுதியில் ஸ்பஷ்டமாக அனுசந்தித்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் சுவாமியை ஆசிரிய சிஷ்யர்களில் சிலர் திருவேந்திரபுரம் வந்து சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து காஞ்சிபுரம் எழுந்தருளி காலக்ஷேபம் சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததனால் சுவாமி தேவநாதன் நியமனம் பெற்று அங்கு சென்று சம்பிரதாய பிரவர்த்தனம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு பாம்பாண்டி வந்து தன்னை ஜெயிக்க வேண்டும் என நிர்பந்திக்க சுவாமி அவனுடனே என்ன வாதம் செய்வது என்று மௌனமாயிருக்க அவன் தன்னுடைய பாம்புகளை அவிழ்த்துவிட்டு அவற்றை சுவாமி மேல் ஏவ சுவாமி கருட மந்திரத்தை ஸ்மரித்து தம்மை சுற்றி ஏழு கோடுகளை போட பாம்புகள் அந்த கோடுகளை தாண்ட முடியாமல் கோட்டை மட்டும் சுற்றி வர பாம்பாண்டி தன்னிடமுள்ள மிகவும் கூரமுள்ள வேறொரு பாம்பை சுவாமி மேல் ஏவ அது மந்திரத்திற்கு வசப்படாத ஜாதியாயினால் அது ஏழு கோடுகளையும் தாண்டி சுவாமியை அணுக சுவாமி வைணுதேயனை ஸ்மரிக்க அவர் உடனே வட்டமிட்டு கொண்டு கீழே இறங்கி அந்த பாம்பை தூங்கிக் கொண்டு உயரச் செல்வதை பார்த்த பாம்பாண்டி சுவாமியின் பெருமையை தெரிந்து கொண்டு திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தனக்கு ஜீவனம் அந்த பாம்பினால் ஆகினாலே அதை மீட்டுக் கொடுக்கும்படி பிரார்த்திக்க சுவாமியும் அப்படியே செய்தருளினார். இப்படி சுவாமி தம்மை ஆசிரியித்த சிஷ்யர்களினால் சமர்ப்பிக்கப்படும் தண்டுலாதிகளைக் கொண்டு அன்றன்றைக்கு தம் கிரகத்திருத்தங்களை நடத்தி அதிவிராக கிரேசராய் எழுந்தலிருப்பதை கட்டு அக்காலத்தில் விஜயநகர சம்ஸ்தானத்தில் உத்தமஸ்தானத்தை வகித்து வந்த வித்யாரண்யர் சுவாமியின் மகிமையை அறிந்து அந்த சம்ஸ்தானத்திற்கு எழுந்தருளினார். விசேஷ மரியாதைகள் செய்து திரவியாதிகளை கொடுப்பதாக சொல்லி அனுப்பினார். சுவாமி தமக்கு திரவியாதிகளில் கொஞ்ச கூடும் அபேட்சையில்லை என்றும் தாம் ராஜத்வாரம் செல்லுவதில்லை என்றும் தம் வைராக்கியம் இருக்கும் பிரகாரத்தை வைராக்கிய பஞ்சகம் என்னும் ஒரு ஸ்தோத்திரத்தில் எழுதி அனுப்பினார். இங்கு எழுந்திருக்கும் பொழுது ஆகார நியமம் என்னும் ஒரு பிரபந்தத்தையும் தேவராயன் அத்திகிரி க்ஷேத்திரத்தில் ஆவிர்பழுத்தருளிய பிரகாரங்களை நிரூபித்து ஸ்ரீ அஸ்திகிரி மகாத்மியம் என்னும் ஒரு தனி ரகசியத்தையும் அருளி செய்தார். இப்படி சுவாமி எழுந்தழுப்பதைக் கண்டு சகியாமல் சிலர் சுவாமியை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று கொண்டு அந்த ஊருக்கு தன் கல்யாண விஷயமாக யாச்சகம் செய்ய வந்த பிரம்மச்சாரியிடம் அதோ சுவாமி சிஷ்யர்களுடன் எழுந்தழுக்கிறார் நீர் போய் தண்டன் சமர்ப்பித்து கேள் உனக்கு வேண்டிய திரவிய சகாயம் செய்வார் என்று சொல்ல அவனும் அந்த ஊருக்கு புதிதாகினால் அதை நம்பி சுவாமியிடம் சென்று பிரார்த்திக்க சுவாமியும் ஆச்சரியப்பட்டு நீ பணக்காரர்களிடம் போகாமல் என்னிடம் ஏன் வந்தாய் என்று கேட்க அவனும் அடியே இந்த ஊருக்கு புதிது இந்த தெருவின் ஆரம்பத்திலிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ வேளிரிடம் என்னுடைய அபீஷ்டத்தை தெரிவித்தேன் அவர்கள் தேவரிடம் வரும்படி சொன்னார்கள்
இந்த தெருவின் ஆரம்பத்தில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் என்னுடைய அபீஷ்டத்தை தெரிவித்தேன். அவர்கள் தேவரிடம் வரும்படி சொன்னார்கள் என்று தெரிவிக்க, சுவாமியும் அப்படியா, பாகவதோத்தமர்கள் அப்படி அடியனை கொண்டு தேவரிற்கு திரவியம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார்களாயில் அதற்கு இடையூறு ஏது? பகவானுடைய சங்கல்பமாயிருந்தால் அதற்கு ஒரு சமயத்தில் இடையூறு நேர்ந்தாலும் நேரக்கூடும். பீஷ்மருடைய பிரதிஜையை காப்பாற்றுவதற்காக வேதம் போன்ற தன் வார்த்தையையும் பொய்யாக்கினான் அல்லவா? ஆகையினால் பாகவதல் அனுகிரகம் ஒரு காலம் வீணாகாது என்று அனுசந்தித்துவிட்டு, யோகாரம்ப துரித மனசோ யுஷ்மதை காந்தியுக்தம் தர்மம் காத்தும் பிரதமணிகையே தாரயந்தே தனாயாக தேஷாம் பூமேர் ஜனவரி கம்பரா தம்புதேர்வா தாரா நிர்யாகம் அதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் என்று ஸ்ரீஸ்துதி ஸ்லோகத்தை அனுசந்திக்க, இவருக்கு நாம் கிஞ்சித்காரம் செய்ய சமயம் வாய்க்குமோ என்று காத்திருந்த பெரிய விராட்டியும் இவர் இருந்த திக்கை நோக்கி, அபரிமிதமான தனராசிகளை சுவாமியின் திரும்பிய வந்து விழும்படி செய்ய, சுவாமியும் அந்த பிரம்மச்சாரி அவற்றை எடுத்துக்கொண்டு போகும்படி செல்ல, சுவாமியுடைய கடாட்சத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட மனதுடைய அவன் தன்னுடைய விவாகத்திற்கு மாத்திரம் அவசியம் வேண்டிய திரவியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு திருப்தனாய் சுவாமியை பிரதட்சிணம் செய்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு புறப்பட, சுவாமி உம்மை உத்தேசித்தே இந்த திரவியம் வரவழைக்கப்பட்டது, மிகுவியாம் எடுத்துக்கொண்டு செல்லும் என்று சொல்ல, அவன் சுவாமி அடியேன் தேவரீரை என்னுடைய விவாகத்திற்காக திரவியம் யாசித்தேன், தேவரீரும் கிருபை பண்ணிட்டு இதற்கு மேல் எனக்கு வேண்டியதில்லை என்று பதில் சொல்ல, முன்பு ரகுமகாராஜனுக்கும் கௌச மகர்ஷிக்கும் நடந்த சம்வாதிவாதியாதிகர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நிர்பந்தித்து கொண்டிருக்கையில் பிரம்மச்சாரியை சுவாமியிடம் அனுப்பியவர்கள், சுவாமியிடம் பணம் கிடையாது, அடியனிடம் ஒரு காசு கூட இல்லையே என்று வருத்தப்படுவார், இந்த பரிபவத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணி அங்கே வர ஏராளமாக பணம் கீழே கொட்டி கிடப்பதையும் பிரம்மச்சாரி கையில் ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு அதற்கு மேல் தனக்கு வேண்டியதில்லை என்று மறுப்பதையும் சுவாமி அவனை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படி நிர்பந்திப்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு நிற்கையில், சுவாமி அவர்களை தேவரீகளுடைய நியமனத்தினால் அடியேன் இவருக்கு உதவி செய்யும்படியான பாக்கியம் பெற்றேன், மிகுதியான திரவியம் தனக்கு வேண்டியதில்லை என்கிறார், அடியேனுக்கும் வேண்டியதில்லை, தேவரீர்களாகவும் இவற்றை திருவுள்ளம் பற்றிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்களிடம் அவற்றை சேர்த்த பிறகே தாம் சந்துஷ்டரானார். இஸ்வாமியினுடைய ஆச்சரிய சக்தியையும் பார்த்து தாங்கள் செய்த காரியத்திற்காக தாங்களே தங்களை மிகவும் நொந்து கொண்டு அவர்கள் தங்கள் வீடு போய் சேர்ந்தார்கள். இப்படி இங்கே எழுந்திருக்கையில் ஸ்ரீ ரகசிய ரத்னாவளி, ஸ்ரீ ரகசிய ரத்னாவளி ஹிருதயம், ஸ்ரீ தத்துவத்ரய சுலகம், ஸ்ரீ ரகசியத்ர சுலகம், ஸ்ரீ சாரதீபம் என்னும் கிரந்தங்களை அருளி செய்தார். இன்றளவும் நம் காஞ்சி பெருந்தேவி தாயார் சன்னதியின் பிராகாரத்திலே இந்த வைபவத்தை பிரத்யேகமாக சித்தனைப்படுத்தி உள்ளார்கள். அதை நாமும் சேவித்து அந்த மகாலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் பெற்று மேற்கொண்டு நாளை பார்ப்போம்.